இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்பாலமிட போகோலாண்ட், குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க், குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ் போகோலாண்ட் உசிட்டேரி புதுச்சேரி. திட்டக்குடியில் வீட்டின் கதவு திறக்கப்பட்டு 21 சவரன் தங்க நகை, 1.5 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் பணத்தை திருடி சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வதிஷ்டபுரத்தில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஓம் பிரகாஷ் என்பவர் குடும்பத்துடன் தங்கி ஹார்ட்வேர் கடை சொந்தமாக நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவர் மே 13 அதிகாலை குடும்பத்தினருடன் சேலம் மாவட்டத்திற்கு சுற்றுலா சென்றுவிட்டு மே 13 காலை வீட்டிற்கு வந்தபொழுது வீட்டின் முன்பக்க கதவில் இருந்த தாழ்பால் திறக்கப்பட்டு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் வைத்திருந்த 21 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1.5 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் 55,000 ரொக்கம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளது தெரியவந்தது. இதுகுறித்து ஓம் பிரகாஷ் திட்டக்குடி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புவனகிரி சுற்று வட்டார பகுதிகளில் பரவலாக பெய்த மழை காரணமாக வெப்பம் தணிந்துள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இந்த நிலையில் புவனகிரி, வளையமாதேவி, வீரமுடையானத்தம், அல்லூர், வரத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. தற்போது பல இடங்களிலும் திடீரென பெய்து வரும் கோடை மழையால் வெப்பத்தை குறைத்து குளிர்ச்சியை தந்தாலும் பெருக்கெடுத்து ஓடும் மழைநீரை சேமிப்பதற்கு அரசு ஏரி, குளம், குட்டைகளை முறையாக தூர்வாரி மழைநீரை சேமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் தற்போது நீர்நிலைகள் வறண்டு போய்விட்டதால் பெய்யும் கோடை மழை எதற்கும் பயனற்று போய்விடும் என அவர்கள் வேதனையோடு தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.